ஜின் எனக்கே எல்லா ஜின்களுக்குமே சக்தி இருக்கான்னு கேட்டீங்க அப்படி கிடையாது. ஜின்களையே நம்ம பார்க்க முடியல, அப்ப அந்த ஜின்னு சக்தி எல்லாம் நம்ம பார்த்துக்க முடியும்னு கேட்டிருக்கீங்க. இவங்க சொல்ற விஷயத்த ஜின்கள் செய்யும், இவங்க ஜின்ன பார்க்க முடியும், ஜின்கள் பேச முடியும், இவங்க கொடுக்குற ஆர்டரை ஜின் அப்படியே பண்ணும். ஜின்கள் இவங்களை பார்த்துச்சு, இவங்க ஜின்களை பார்த்தாங்க பேசினாங்க. நீங்க உட்காந்துருக்கீங்கள, நீங்க உட்காந்து இடத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள நான் அந்த சிம்மாசனத்தை உங்க முன்னாடி உங்க கண் முன்னாடி நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லுங்க. சொன்ன உடனே அப்படியா நீங்க பண்ணு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள பிளஸ் ஒரு விஷயம்னா அந்த அந்த இடத்துல ஜின்கள் இருக்கு. ஸோ இந்த ஜின் எனக்கு எல்லா ஜின்களுக்குமே சக்தி இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அது ஒன்றும் தப்பான விஷயமும் கூட. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ எப்படி மனுஷங்கள் எப்படி ஒரு சில பேர் டேலண்டாக இருக்காங்க, ஒரு சில விஷயத்தில் ஒரு சில பேர் டேலண்டாக இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஜின்கள்லையும் டேலண்டாக ஜின்கள்லாம் நிறைய இருக்குன்னு சொல்ல வரேன், அவங்க கிடையாது தப்பாக சொல்ல வரல. ஸோ இப்போ ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா ஜின்களுக்கும் சக்தி இல்லைனா நம்ம இந்த ஒரு விஷயம் நம்ம குழப்பம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஜின்களையே நம்ம பார்க்க முடியல, அப்போ அந்த ஜின்னுக்கு சக்தி இல்லைன்னா நம்ம பார்த்துக்க முடியும்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதான் சொல்ல வரேன், ஜின்னா என்னன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டே போட்டிருப்பேன். ஜின் வந்து மறைவானது, அதை நம்ம பார்க்கவே முடியாதுங்கிறது தான் அதை முதல் சக்தியே. இறைவன் கொடுத்த ஒரு விஷயம் அவ்வளோதான், அதை நம்ம பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல வரேன். மேபி கேமராவில் கேப்சர் ஆகும், இதுதான் உண்மை. நானே ஒரு சில வீடியோவில் இந்த சேனல்லையே ஒரு சில இடத்துல கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அது பல வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சில கோர்ஸ் சேனல்லாம் நிறைய பேர் ஒரு சில அவங்க கலந்து வச்சுருக்க நைட் விஷன் கேமராவில் ரொம்ப அது ரொம்ப அட்வான்ஸாக ஒரு கேமராவிலாம் வந்து இப்போ தான் ஜின் வந்து ஒரு சில இடத்துல வந்து கேப்சர் ஆகிடுது. ஸோ இங்கே நான் அதை வந்து பேசுகிறேன்னா, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ அந்த ஜின் சக்தின்னு பார்க்கும்போது இங்கே என்ன அப்படின்னா, இங்கே இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் அவங்க ஷேர் பண்ணி நான் விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி நபி இருந்திருக்காரு. அந்த நபியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்களால அந்த உலகத்தில் எல்லாமே எல்லா பறவைகளுக்கும் எல்லா இரும்பு எல்லா உயிரினத்துக்கும் அவங்கள பேச முடியும். அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் இன்னொரு சிறப்புன்னு சொல்லணும் அப்படின்னா, ஜின்களை வந்து தான் வசப்படுத்தக்கூடிய நிலையில வந்து அவங்களுக்கு வந்து ஆட்சியாளர் இருந்திருக்கு அந்த காலத்தில். அதாவது ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கேட்ட ஒரு துபா தான் அப்படின்னா, அதாவது அவங்களுடைய பிரார்த்தனை என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அல்லாட்ட எல்லாம் எந்த ஆட்சியை கொடு, அந்த ஆட்சியை வந்து பிற்காலத்தில் யாருக்குமே நீ அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்துருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆட்சியை நான் கொடுன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த உலகத்தில் விஷயம் எல்லாமே அவங்களால வந்து எல்லா உயிரினங்கள்ட்ட பேச முடியும், காற்று தான் வசப்படுத்திக்க முடியும், மனுஷங்களால் பார்க்க முடியாது, அதாவது கண்களால் பார்க்க முடியாத விஷயம் மறைவான விஷயம் எல்லாமே இவங்களால பார்க்க முடியும். அதனால தான் ஜின்கள் இவங்களை பார்த்துச்சு, இவங்க ஜின்களை பார்த்தாங்க பேசினாங்க, ஜின்களை கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து இவங்க வந்து ஆர்டர் போட்டாங்க, ஜின்களும் அதுக்கு வந்து அடி. ஸோ ஜின்களும் அதை செஞ்சிச்சு, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ ஓகே, இப்போ இதில் தான் ப்ரோ ஒரு சில பவர்னு சொன்னீங்களே, இதெல்லாம் இங்கே ஒழிஞ்சிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். நான் முன்னே சொன்ன மாதிரி ஜின்கள் இவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே பண்ணணும்னு சொன்னதை அதான் பார்க்க போகிறோம். ஒரு டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாட்டோட ஒரு ராணி மட்டும் சொல்லலாம், ஓகேங்களா. ஒரு நாட்டோட ராணி இருந்தாங்க, அவங்க இவங்களை பார்க்க வராங்க. ஸோ ஓகேங்களா, இவங்களை பார்க்க வரும்போது இவங்களுக்கு ஏதாவது ஷாக் கொடுக்கணும், இவங்களை ஏதாவது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஏதாவது பண்ணணும். வந்தோடனே இவங்க பார்த்தோன்னே இவங்க விஷயத்தை இவங்க இடத்துக்கு வரும்போது இவங்க பார்த்தோன்னே ஷாக்காக இருந்தால் இவங்க விஷயத்தை பண்ணி இவங்க யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு விஷயம் ஆகுது, இந்த ராணி வந்து தன்னோட அரியணை இருக்குல்ல சிம்மாசனம், அந்த சிம்மாசனம் வந்து ரொம்ப ரொம்ப வைரம் முத்துக்களான, ஸோ உலகத்தில் விலை மதிக்க முடியாத பொருட்கள் மூலயமா செஞ்ச ஒரு சிம்மாசனம் அது. அந்த சிம்மாசனம் இவங்க மைண்டில் வருது. ஸோ இந்த மைண்டில் வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அந்த சிம்மாசனத்தை கொண்டு வந்து இங்கே வச்சோம்னா கண்டிப்பாக அந்த ராணி வந்து பெரிய அளவில் ஷாக் ஆகுவாங்க அப்படின்னு வந்து யோசிக்கும் போது ஒரு விஷயம் தக்க விஷயம் போகிறாங்க. அதாவது அவங்களுள்ள சிப்பாய்கள்லையும் ப்ளஸ் ஒரு விஷயம்னா அந்த அந்த இடத்துல ஜின்கள் இருக்கு. இப்போ கேட்குறாங்க, எனக்கு அந்த ராணி வந்து அமரக்கூடிய சிம்மாசனம் வேணும், அவங்க இங்கே வரதுக்குள்ள அது யார் எனக்கு என்னது கொண்டு வந்து வைக்க போறேன்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் ஃப்ரெண்ட்ல வராங்க, அவங்களால வந்து ஒரு சில டைமிங் எல்லாம் கேட்க முடியுது. இப்போ ஒரு ஜின் வருது, ஜின் வந்து என்ன கேட்குதுன்னா, என் சுலைமான் அவங்களே நான் அதை பண்றேன், என்னால நீங்க உட்காந்துருக்க சிம்மாசனத்துல இருந்து நீங்க அந்த சிம்மாசனத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்குள்ள நான் அந்த சிம்மாசனத்தை உங்க முன்னாடி உங்க கண் முன்னாடி நான் எடுத்து வந்து வைக்கிறேன்னு சொல்லுங்க. சொன்ன உடனே அப்படியா நீங்க பண்ணு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்து இவங்க கண்ணு முன்னாடி வைக்கிது. ராணியும் கொஞ்ச நேரத்தில் வராங்க, பார்த்த உடனே இது என்னோட சிம்மாசனம் வச்சு இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் ஷாக் ஆயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் சொல்லணும்னா அந்த கதை வந்து வேற மாதிரி போயிடும். அது தேவையான கண்டிப்பாக கமெண்ட்ஸ் வைக்கிறது, கண்டிப்பாக நான் விஷயத்தை வந்து எடுத்து வந்து எனக்கு ஒரு ஷேர் பண்ணுறேன். இந்த ஜின்னுக்கு பேர் இஃப்ரீத்.
Thanks for watching. Bye, I love you.